மார்னிங். எ சான்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த வேர்ல்ட்ஸ் பயோஸ்பியர் ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். நவம்பர் 3 வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு நெட்ஒர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் WNBR வந்து 1971 ஃபார்ம் பண்ணோம். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்லேயும் சரி, எக்கோஸ்டம் ரீஸ்டோரேஷன்லேயும் சரி, ஒரு முக்கியமான பேக் போனாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 134 கண்ட்ரீஸில் 738 ப்ராப்பர்ட்டிஸோட பயோஸ்பியர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து 12, ஸ்ரீலங்காவில் 4, மாலத்தீவ்ஸில் 3 இருக்குது. ஆனால் பங்களாதேஷ் போட்ட நேபாளில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பயோஸ்பியர் ரிசர்வும் இல்லை. அதனால் அவங்க வந்து சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா மேப் ரிசர்வ் நெட்ஒர்க்கிங் மீட்டிங் சொல்லிட்டு 2023 ஒரு மீட்டிங் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. மேப்புங்கிறது மேன் அண்ட் பயோஸ்பியர்னு ஒரு கான்செப்ட் கீழே இந்த மீட்டிங் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. WNBR பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் கூட கோஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு நாலேஜை ஷேர் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே சப்போர்ட் டு ஈச் அதர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து க்ளீன் ஏரை வந்து மறுபடியும் வந்து நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும், குட் வாட்டர் அக்சஸ் பண்ண முடியும், நியூட்ரிஷஸ் அப்புறம் அஃபோர்டபுள் ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளோட லைவ் வந்து டிக்னிட்டியாக இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. நேச்சர் கன்சர்வேஷன் வந்து நம்ம என்விரான்மெண்ட் ரெஸ்பெக்ட் மட்டும் பார்க்காம கல்ச்சுரலாகவும் சரி, ஈவன் ரிலீஜியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட பார்த்து நம்ம வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. சவுத் ஏசியாவில் இது வரைக்கும் மொத்தமாக 30 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சவுத் ஏசியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஹுருளு பயோஸ்பியர் ரிசர்வ் 25,500 ஹெக்டேரில் ட்ராபிக்கல் ட்ரை எவர்கின் ஃபாரஸ்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து 2000 அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ளூ மவுண்டன்ஸ் ஆஃப் நீலகிரி ஸ்ட்ரெச்சிங் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மூணு ஸ்டேட்டில் இருக்க அந்த ப்ளூ மவுண்டன்ஸ் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பயோஸ்பியர் ரெகனைஸ் பண்ணுறது வந்து குளோபல் லெவலில் வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மேசிவான ஒரு ஸ்டெப்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் த்ரெட்ஸ் நிறையா இருக்கும் ஹியூமன் சர்வைபிலிட்டிக்கு, பேண்டமிக்கு, ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி லாஸு, கிளைமேட் சேஞ்சு, பொல்யூஷனு, பாப்புலேஷன் டைனமிக்ஸு, அப்புறம் ஆக்சிலரேட்டட் பை த பிளைண்ட் பிலீஃப் இன் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேண்டமிக்கு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ் தவிர மற்ற ஹியூமன் சர்வைபிலிட்டிக்கான ப்ராப்ளமாக இருக்குங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய சப்கான்டினென்ட் இருக்கப்ப அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்கனால எமர்ஜிங் சூப்பர் பவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. குளோபல் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க. என்வரன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸில் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 2023 வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா இருக்கிறப்ப இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான என்வரன்மெண்ட்டை வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் வந்து அதிகமாக பயோஸ்பியர் ரிசர்வ் வச்சிருக்க கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், 53 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா கம்பேர் பண்ணுறப்ப அது ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே வந்து அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் அதிகமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில். இப்போ அதிகமாக அடுத்து நம்ம இந்தியா ஃபோக்கஸ் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க 7 ஸ்டேட் வந்து 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ அங்கே வந்து அதிகமாக பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கப்போ அது அடுத்து நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பூட்டான், இந்தியா, நேபாளெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சேர்ந்து கம்பைன் ஹேவிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளேசியர்ஸ், அப்புறம் லேக்ஸ்லாம் சுற்றி இருக்கும், அப்புறம் அல்பைன் எக்கோசிஸ்டம் இருக்கனால அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் எக்கோசிஸ்டத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற பயணம் இருக்காங்க. இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து நமக்கு டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் ப்ராப்ளம் வந்து என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில் வரப்போ லோக்கல் சொல்யூஷன் வந்து வச்சு நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிற பயணம் சொல்லியிருக்காங்கிறப்ப சவுத் ஏசியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எனஃபாக இல்லைங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ வந்து அந்த பங்களாதேஷ், பூட்டா, நேபாளெலாம் வந்து அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் நெட்ஒர்க் மீட்டிங் வந்து நடத்த போகிறாங்க அடுத்த வருஷம். அப்படிங்கிறப்ப இதை வச்சு நம்ம வந்து அந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக பயோஸ்பியர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்க பயோஸ்பியர் ரிசர்வை மோஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்து அதிகமாக வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து சஸ்டைனபிளாக இருக்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்கிறையும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.